கிரிகோரிய நாட்காட்டி உருவான விதத்தை பற்றியும் அது பரவலாக உலக நாடுகளால் கடைபிடிக்கப்பட்டது குறித்தும் நேற்று பார்த்தோம். இன்றைய பகுதியில் கிரிகோரியின் நாட்காட்டியின் குறைபாடுகள் மற்றும் லீப் ஆண்டு கணக்கிடும் முறை குறித்தும் காண்போம். ஒரு வழக்கமான கிரிகோரியன் ஆண்டு என்பது 365 நாட்களையும் ஒரு லீப் ஆண்டினையும் உடையது. லீப் ஆண்டு என்பது வழக்கமான கிரிகோரியன் ஆண்டு நாட்களுடன் பிப்ரவரி 29 என்ற நாளையும் இணைத்து 366 நாட்களை கொண்டது. பொதுவாக பூமி ஒரு முறை சூரியனை சுற்றி வர 365 நாள் 5:48:46 காலத்தினை எடுத்துக்கொள்கிறது என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த காலத்தினை ஒரு நாள் என்று வைத்து கணக்கிட இருக்கும் சிரமத்தினை கருத்தில் கொண்டு ஒரு ஆண்டினை 365 நாட்கள் என்ற முழு எண்ணாக கணக்கிடப்படுகிறது. இவ்வாறு 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிப்ரவரி 29 அன்று ஒரு நாளை இணைக்கையில் 100 ஆண்டுகளில் 18:43 காலம் அதிகமாக இணைக்கப்படுகிறது. எனவேதான் 100 வருடங்களுக்கு ஒருமுறை லீப் வருடம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. இவ்வாறு பல சீர்திருத்தங்களை கொண்ட கிரிகோரியன் நாள்காட்டியானது மேலும் பல தீர்வில்லாத சிக்கல்களை கொண்டிருப்பதால் இந்த நாள்காட்டியானது சரியானது இல்லை என்ற கருத்தும் அறிஞர்களிடையே நிலவுகிறது. ஸ்பெயின், போர்ச்சுகல், போலந்து, லித்துவேனியா, இத்தாலியின் பெரும்பகுதிகள் போன்றவையே கிரிகோரியன் நாள்காட்டியை முதலில் ஏற்றுக்கொண்டன. 1582 அக்டோபர் முதல் இவை கிரிகோரியன் நாள்காட்டியை பயன்படுத்த தொடங்கின. இங்கிலாந்தும் அமெரிக்காவும் 1752 பிறகே கிரிகோரியன் நாள்காட்டியை அங்கீகரித்தன. ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இந்தியாவிலும் இந்த நாள்காட்டி புழக்கத்திற்கு வந்தது. கிரிகோரியன் நாள்காட்டியை கடைசியாக ஏற்றுக்கொண்ட நாடுகளில் கடைசியாக வருவது கிரீஸ் ஆகும். 1923 பிப்ரவரி 15 தான் இந்த நாடு கிரிகோரியன் நாள்காட்டியை அங்கீகரித்தது. இது தவிர ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு இனத்தினரும் ஒரு வகையான ஆண்டு முறையை கடைபிடித்து வருகின்றனர். எடுத்துக்காட்டாக தமிழகத்தில் சித்திரை மாதம் 1 தேதியை, அதாவது ஏப்ரல் 14 தேதியை தமிழ் புத்தாண்டு தினமாக கொண்டாடி வருகின்றோம்.